பார்ட் ஒன்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் கிளியராக வந்து புரியும். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வென்ச்சூரி மீட்டர் அப்போ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஒர்க்கிங் இருக்கும், யூசஸ் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வென்ச்சூரி மீட்டர்னால் அதோட டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க்கிங்கும் நம்ம எழுதிடலாம். யூசஸ் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ஒரு தடவை படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரின்சிபலை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். மேனோமீட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேனோமீட்டர்னாவே மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறது தான். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்றுத்து வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்து ரியான்ஸ் நம்பர் என்ன படிச்சுக்கோங்க, பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு என்ன அந்த ஈக்குவேஷன் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒர்ஃபீஸ் மீட்டர் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஒர்ஃபீஸ் மீட்டர், நீங்களும் இந்த மாதிரி டயக்ராம்லாம் ஒரு நோட்டில் போட்டு எல்லா டயக்ராமும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்ஃபீஸ் மீட்டரோட டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அதாவது ரெண்டு ஒரு வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வந்து கர்வாக போயிருக்கும். அதில் நம்ம மேனோமீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒர்ஃபீஸ் மீட்டர். இதில் நீங்கள் மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒர்ஃபீஸ் அப்படிங்கிறனால ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஓ இஸ் ஈக்குவல் டு சி ஓ தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g/h. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வென்ச்சூரி மீட்டர். வென்ச்சூரி மீட்டரோட டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பெண்டாக இருக்கும், சென்டரில் நேரோடாக இருக்கும். ஆனால் இந்த வென்ச்சூரி மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து சென்டரில் வந்து குறுகி இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து மேனோமீட்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேனோமீட்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். வென்ச்சூரி மீட்டருக்கு வந்து வி அப்படிங்கிறது, இந்த வென்ச்சூரி மீட்டருக்கு வி அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா யூவி இஸ் ஈக்குவல் டு சிவி தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g/h. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஓ, இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைட்டோ டியூப். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதாவது ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூ டைப்பில் வந்து இருந்துச்சுன்னா இதுதான் வந்து பைட்டோ டியூப். இதில் இதுதான் வந்து மேனோமீட்டர். இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான். இதில் வந்து ஹெச்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2g அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து டெரிவ் பண்ணது தான் இந்த ஈக்குவேஷன், யூ நாட் இஸ் ஈக்குவல் டு சிவி ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g/hp இந்த ஈக்குவேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டா மீட்டர். ரோட்டா மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கேல் வந்து இந்த மீட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல தான் வந்து ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகும். நம்ம வென்ச்சூரி மீட்டர் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து அளவெடுப்போம். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிளம்மெட் வந்து இதில் வந்து நெய் மேலே நீ ஞாபகம் செய்யுது என்னென்னா நம்ம பிளம்மெட் எந்த இடத்துல பிளேஸாக இருக்குன்னா இந்த டியூப்குள்ளேயே வந்து பிளேஸ் இருக்கும். இதுதான் ரோட்டாமீட்டரோட டயக்ராம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ரெடிக்ஷன். ஒரு பார்ட்டிகலோட சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் வரும். ஸோ இந்த லா எல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சு மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸாக இருக்கும். சைஸ் ரெடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேமர் மில், பால் மில், ஃப்ளூயிட் எனர்ஜி மில், எட்ரன் மில் இதை அஞ்சும் தான் வரும். ஸோ இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அஞ்சும் வந்து பேசிக்காக எந்த பிரின்சிபலில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு மெக்கானிசத்தில் தான் வரும். கட்டிங், கம்ப்ரெஷன், இம்பாக்ஷன், அட்ரஷன். கட்டிங்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பார்ட்டிக்கலை ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதா கட்டிங். கம்ப்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு ஒரு கம்ப்ரெசருக்கு நடுவில் பார்ட்டிக்கலை வச்சு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்னியர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பார்ட்டிக்கலும் இந்த மாதிரி நம்ம பார்ட்டிக்கலை வந்து செப்பரேட் பண்ண ஐ மீன் பார்ட்டிக்கலை வந்து நம்ம சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதா ஸ்னியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அட்ரஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ரோலர் வந்து இருக்கும், ஒரு ரோலர் ஆப்போசிட் சைடில், ரெண்டு ரோலர் ஆப்போசிட் சைடில் வந்து பேரலாக மூவ் ஆகும், அப்போ சைஸ் ரெடியூஸ் பண்ணால் அது அட்ரஷன். இம்பாக்ட்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து அந்த ஒரு சைஸ் ரெடியூசிங் மெட்டீரியல் மேலே போய் மோதும், அப்போ வந்து ஒரு இம்பாக்ட் வந்து நடந்து சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுதான் வந்து இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹேமர் மில். ஹேமர் மில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டிவைஸில் வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன நடக்கணும், ஒவ்வொரு இது இந்த சைட்லேயும் இங்கேயும் வந்து மோதும். இந்த மாதிரி மோதிட்டு பார்ட்டிகல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் ஹேமர் மில்லு. இதோட மெயின் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ஷன். இம்பாக்ஷன் தான் இதில் வந்து மெயின் பிரின்சிபலாக வந்து ஆகும். இதில் வந்து பல்வரிசேஷன் கிரைண்டிங். பல்வரிசேஷன் ஒன்றோட கிரைண்டிங் தான் பல்வரிசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அரைப்படுறது தான் பல்வரிசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மெயின் பிரின்சிபல் மெக்கானிசம் தான் வந்து இதில் நடக்கும் ஹேமர் மில்ல. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் மில். பால் மில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம லேப்லேயே வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க. உள்ள பவுடர்ஸும் அப்புறம் சின்ன சின்ன கோலி குண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பால்ஸும் போட்டுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணாமல் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுதான் பால் மில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இம்பாக்ஷன். ஏன்னா ஒரு பாலும் இதில் இருக்க பாலும் அப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸும் ட்ரக்கும் வந்து மோதி நடுவில் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் அதனால இம்பாக்ஷன் நடக்குது. சேம் அட்ராக்ஷனும் நடக்குது. அட்ராக்ஷன் வந்து இந்த வெசலுக்கும் இந்த பாலுக்கும் நடுவில் நடக்கும்போது அட்ராக்ஷனும் வந்து நடக்கும். இதை மெயினாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். லோ ஸ்பீடில் வைக்கும் போது என்னாங்கன்னா லைட்டாக ஸ்லைடிங் நடக்கும். அது ஹை ஸ்பீடில் வச்சோம்னா நாங்கள் சென்ட்ரிஃபியூகேட் ஆகி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கரெக்டான மீடியம் ஸ்பீடில் வச்சோம்னா தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ஷனும் நடக்கும். இந்த இடத்துல இம்பாக்ஷனும் நடக்கும். அதே மாதிரி அட்ராக்ஷனும் வந்து நடக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் எனர்ஜி மில். ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மெயினாக அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜெட் மில், மைக்ரோனைசர், அல்ட்ரா ஃபைன் கிரைண்டர். ஜெட் மில், மைக்ரோனைசர், அல்ட்ரா ஃபைன் கிரைண்டர். இதை ஃப்ளூயிட் எனர்ஜி மில் நம்ம இப்படியும் சொல்லி கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஃப்ளூயிட் எனர்ஜி மில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணோம். ஃபீட் பண்ணோன்னு இந்த பார்ட்டிகல்ஸ் இப்படி போயிட்டு இங்கே ஒரு கம்ப்ரஸர் இருக்கிறனால மறுபடியும் பார்ட்டிகல்ஸ் இப்படியே ரொட்டேட் ஆகி சைஸ் வந்து இப்படியே ரெடியூஸ் ஆகும். இதோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி அட்ராக்ஷன் அண்ட் இம்பாக்ஷன். நம்ம பார்ட்டிகல்ஸ் இங்கே போடுறோமில்ல, போயிட்டு போயிட்டு ஒரு இது மேலே மோதும் போது நமக்கு இம்பாக்ஷன் நடக்கும். சேம் அட்ராக்ஷன் இந்த சைடு பார்ட்டிகல் நம்ம மூவ் ஆகும் போது அட்ராக்ஷனும் நடக்கும். இதுதான் இதோட மெயின் பிரின்சிபல். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜ் ரன்னர் மில். எஜ் ரன்னர் மில்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரோலர் ஸ்டோன் மில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து ரோலர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் அதே மாதிரி இருக்கிறது தான் ரோலர் ஸ்டோனர் மில், எஜ் ரன்னர் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கிரைண்டர் மாதிரி இருக்கிறது இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷியரிங் ஃபோர்ஸ். ஷியரிங் ஃபோர்ஸ் தான் இதோட பிரின்சிபல். ஷியரிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பேரலாக வந்து இங்கே சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து ஷியரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்ட்டிகல்ஸை நம்ம ஃபீட் பண்ணும் போது இந்த இடத்துல கிரைண்ட் ஆனால் அதை எஜ் ரன்னர் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் ரன்னர் மில் தான் வந்து பார்க்க போகிறோம். என் ரன்னர் மில் வந்து எப்படி இன்னும் கேட்கலாம்னா ரைட் த நோட் ஆன் மார்டர் அண்ட் பிஸ்டல் டைப் ஆஃப் மில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மார்டர் அண்ட் பிஸ்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து சின்ன ஓரல் மாதிரி இருக்கும். நம்ம ஷூட்டிங் ஸ்லாப்ல வந்து பார்த்திருப்போம் சின்னதாக ஒரு மார்டல் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டல் வச்சு அரைப்போம். ஸோ அதான் மார்டர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த எஜ் எண்ட் ரன்னர் மில்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஆட்டுறோம்ல ஆட்டுக்கல அந்த மாதிரி இங்கே இதுதான் அந்த கல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டுற மாதிரி ஆட்டும். ஸோ இதுதான் வந்து எஜ் ரன்னர் மில். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் பிரின்சிபல் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த இடத்து இந்த எஜ் ரன்னர் மில் என்ன பண்ணால் இங்கே இருக்க பார்ட்டிக்கல் வந்து அழுத்தம் கொடுக்கும். இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே வந்து நொறுங்கிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் ரன்னர் மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து சைஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தாச்சு. சைஸ் செப்பரேஷன், சைஸ் சின்ன பார்ட்டிகல் பெரிய பார்ட்டிகலாக நம்ம சைஸ் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டைப்ஸ் வந்து அஞ்சு மிஷின்ஸ் வந்து இருக்கேன். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஷிவ் ஷேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷிவ் ஷேக்கர் நம்ம நிறைய தடவை நம்ம லேபில் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், இதில் ஜல்லட மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் போடணும். ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ஃபோர் சைஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் சைஸ் நம்பர். ஸோ அது ஒவ்வொன்றா ஜலிச்சு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து கடைசியை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இதுதான் ஷிவ் ஷேக்கரோட டயக்ராம். இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்பரேஷன் பேஸ்ட் ஆன் பார்ட்டிகல் சைஸ். பார்ட்டிகல் சைஸை வச்சு தான் இது வந்து செப்பரேஷன் வந்து இதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இந்த ஷிவ் ஷேக்கர். ஷிவ் சக்கரோட டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்ளோன் செப்பரேட்டர். சைக்ளோன் செப்பரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அதுக்கு சைக்ளோன் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி சைக்ளோன் மாதிரி வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து சொல்லணும். இந்த இடத்துல நம்ம இன்லெட் வந்து கொடுத்துருவோம். இங்கே ப்ரெஷர் இருக்க காரணத்தினால பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த பைப்பு இப்படி சைக்ளோன் மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த மாதிரி சைடில் வந்து போயிடும். இந்த மாதிரி போயிட்டு வந்து சைஸ்லாம் வந்து செப்பரேட் ஆகிடும். சாலிடு தனியாக நம்ம ஃப்ளூயிட் தனியாக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் செக்கர் ஐ மீன் சைக்ளோன் செப்பரேட்டர். இதுக்கு இன்னொரு பேருக்கு சைக்ளோனிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர்
இருக்குது, சைக்ளோன் செப்பரேட்டர், சைக்ளோனிக் செப்பரேஷன். இதோட என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த பிரின்சிபல் தான் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏர் செப்பரேட்டர் தான் வந்து பார்க்க போறோம். ஏர் செப்பரேட்டர்னு பேர்லயே இருக்கு, இது வந்து ஏர் வச்சு செப்பரேட் ஆகும். எப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம், ஃபீட் பண்ணோன்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெவியாக இருக்க மெட்டீரியல்ஸில் வந்து இந்த இடத்துல அவுட்லெட் ஆகிடும். ஏர் வந்து இங்கே காற்றுல தூத்துவோம்ல, அப்போ என்ன நடக்கும், கம்மி வெயிட் பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ஃபைன் பார்ட்டிகல்ஸ் லைக் டால்கம் மாதிரி இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த பக்கம் ஏர்னால இந்த இடத்துக்கு வந்து இங்கே செப்பரேட் ஆகிடும். ஸோ ஹெவி பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து விழுந்து இந்த மாதிரி வந்து செப்பரேட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஏர் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா பேக் ஃபில்டர். பேக் ஃபில்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு ஃபில்டர் வந்து கண்டெய்னர் இருக்கும். இந்த ஃபில்டர் கண்டெய்னர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து இன்லெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இன்லெட் பண்ணும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே வந்து ப்ரெஷர் காரணமாக மேலே வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் தனியாக இந்த மாதிரி வேறு வேறு ஃபேஸ் இருக்க பார்ட்டிகல்ஸ் தனியாக நம்ம வந்து பிரிச்சிடலாம். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வந்து இது வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபில்டர் பீரியட், ஒன்று வந்து ஷேக்கிங் பீரியட். இந்த மாதிரி ரெண்டு டைப் வச்சு நம்ம வந்து பிரிப்போம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூட்டிலரேட்டிங் டேங்க். யூட்டிலரேட்டிங் டேங்க் அப்படின்னா ஒன்றோட இதுக்கு இன்னொரு பேருக்கு யூட்டிலரேஷன் ஏர் கிளாசிஃபிகேஷன். யூட்டிலரேஷன் ஏர் கிளாசிஃபிகேஷன் இது பேர்லேயே இருக்கு, ஏர் கிளாசிஃபிகேஷன். நம்ம பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இன்வெர்ட் வழியாக கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இதோட பிரின்சிபல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக அதிகமாக வெயிட் இருக்க பார்ட்டிகல்ஸ் தான் கீழே வந்துடும், லைட் வெயிட் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடும். அப்போ வந்து அதே மாதிரி தான் லைக் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இல்லை லிக்விடும் அப்படி தான், ஹை டென்சிட்டி இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், லோ டென்சிட்டி இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம டேப்பை வச்சு நம்ம வந்து தனித்தனியாக ஈஸியாக வந்து பிரிச்சுக்கலாம். மெயின் அதர் நேம்ஸ்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து யூனிட் 1 முடிச்சாச்சு, ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட், சைஸ் ரிடக்ஷன், சைஸ் ரெப்ரெஷன் பார்த்தாச்சு. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தியரி தான், அதை நீங்கள் படிச்சுக்கிங்க. அடுத்து நான் எவாப்ரேஷன் வந்து சொல்ல போகிறேன். எவாப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 எவாப்ரேட்டர் வந்து இருக்குது. ஒவ்வொரு எவாப்ரேட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டைப் ஆஃப் எவாப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்டீம் ஜாக்கெட்டால் எவாப்ரேட்டர், ஹரிசான்டல் டியூப் எவாப்ரேட்டர், கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர், ஃபோர்ஸ்ட் சர்க்கியூட் எவாப்ரேட்டர், மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர். ஸ்டீம் ஜாக்கெட்டில் எவாப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தான் ஒரு குடுவைக்குள்ளே இருக்கிறதா ஸ்டீம் ஜாக்கெட்டில் எவாப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜாக்கெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெளிப்புறமாக இருக்கிறது ஜாக்கெட்டல், உள்ளது வந்து கிட்டில். இந்த கிட்டில் வந்து நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோம், ஐ மீன் தண்ணி மீன்ஸ் அந்த மீன் பார்ட்டிகல்ஸ் பிடிச்சி நம்ம வச்சுக்கோம், பார்ட்டிகல்ஸ் அந்த சொல்யூஷனை பிடிச்சி வச்சுக்கோம். இந்த ஜாக்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டீமை வந்து செலுத்துவோம், ஸ்டீம்னா நீராவை வந்து செலுத்துவோம். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டீமை வந்து ஜாக்கெட்டில் செலுத்துகிற எவாப்ரேட்டர், ஸ்டீம் ஜாக்கெட்டில் எவாப்ரேட்டர். இதை சேர்த்தமோ என்ன நடக்கும், எவாப்ரேஷன் வந்து இதுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு மேலே வந்து வெண்ட்டு வழியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவாப்ரேஷன்லாம் வந்து போயிடும், சொல்யூஷன்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், நம்ம ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேக்ஸிமம் பிரின்சிபல் இருக்காது. அடுத்து ஹரிசான்டல் டியூப் எவாப்ரேட்டர் அண்ட் இதுக்கு இன்னொரு பேருக்கு மாடிஃபைடு ஃப்ரம் ஓப்பன் பேன் எவாப்ரேட்டர். இது எக்ஸ்பிளைன் த மாடிஃபைட் ஃப்ரம் ஓப்பன் பேன் எவாப்ரேட்டர் இப்படின்னு சொல்லி கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஹரிசான்டல் டியூப் எவாப்ரேட்டர் நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மாதிரி தான் ஒரு டியூப்பில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து நிறைய டியூப் வந்து போயிட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த டியூப் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டீமை வந்து செலுத்துவோம். ஸ்டீமை செலுத்தும் போது ஹீட் ஆகி நீராவியில் வெளியே போயிடும், சொல்யூஷன்லாம் உள்ளே கிடச்சிரும். இதுதான் ஹரிசான்டல் டியூப் எவாப்ரேட்டர். அடுத்து கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர். கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர் அப்படின்னு ஒன்றும் இவ்வளோ பெரிய டயக்ராம் இருக்குது, இதை கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டீம் ஜாக்கெட்டில் வந்து நடுவில் வந்து இருக்கும், நடுவில் வந்து இந்த ஸ்டீம் செலுத்தும் போது எவாப்ரேஷன் வந்து இப்படி மேலே போய் நடந்துடும், வேறு தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் வந்து மறுபடியும் கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளிமிங் ஃபிலிம் எவாப்ரேட்டர். அடுத்து ஃபோர்ஸ்டு சர்க்கியூட்டலி சர்க்கியூட்டர் எவாப்ரேட்டர். ஃபோர்ஸ்டு சர்க்கியூட் எவாப்ரேட்டரும் கிளிம்பிங் எவாப்ரேட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்துருக்கு. என்னென்னா இங்கே வந்து கீழே வந்து பம்ப் இருக்கும், இதில் கீழே தான் வந்து நம்ம ஃபீடே பண்ணுவோம். இந்த கீழே இருக்க பம்பு வழியாக நம்ம செலுத்தும் போது என்ன நடக்கும்னா மேலே வழியாக போயிட்டு ஐ மீன் தேவையில்லாத எவாப்ரேட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த வழியாக வேப்பராக போயிடும், மீதி இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே வந்து டெபாசிட் ஆகிடும். அடுத்து மல்டிபிள் எஃபெக்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான எவாப்ரேட்டர். மல்டிபிள் எஃபெக்ட்னா 1, 2, 3 எவாப்ரேட்டர் இருக்கும், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதனால் ட்ரிப்பிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன், அதாவது சாலிட் பார்ட்டிகல் லிக்விட் பார்ட்டிகல் நம்ம எப்படி வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது மாதிரி தான் டிஸ்டிலேஷன். இதில் மொத்தம் 6 டிஸ்டிலேஷன்ஸ் வந்துருக்கு, சிம்பிள், ஃப்ளாஷ், ஃப்ராக்ஷனல், அண்டர் ப்ரெஷர், அப்புறம் ஸ்டீம், மாலிகுலர் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொன்று வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் டிஸ்டிலேஷன் பார்க்குறோம். இதுதான் அந்த சிம்பிள் டிஸ்டிலேஷனோட டயக்ராம். இது எப்படி இந்த டிஸ்டிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து வச்சிருவோம், உப்பு தண்ணியிலேருந்து நம்ம தண்ணியை வந்து தனியாக பிரித்து எடுப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். இதில் வந்து வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம், அந்த எவாப்ரேஷன் இங்கே போயிட்டு என்ன நடக்கும், இது வழியாக போய் கண்டென்சேட் ஆகும். கண்டென்சேஷன் இங்கே வந்து வாட்டர் வந்து போயிட்டு இருக்கும், கூல் வாட்டர். ஸோ அதனால் அந்த வேப்பர்லாம் போகும்ல, அந்த வேப்பர் வந்து மறுபடியும் கூலாகி அது வாட்டராக வந்து மாறிடும். வேப்பர் வந்து மறுபடியும் வாட்டராக வந்து மாறிடும், வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறது தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஹீட் பண்ணி தனியாக நம்ம வந்து வாட்டர் தனியாக இங்கே உள்ள சாலிட் அப்படியே கிடைச்சிரும். இந்த மாதிரி பிரிச்சிருக்கு தான் சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன். ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான டிஸ்டிலேஷன். இதில் வந்து ஹை ப்ரெஷர் ஜோனை வச்சு நம்ம பார்க்குறதா ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷனோட அப்பாரட்டஸ். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணோம். ஃபீட் பண்ணும்போது நம்ம உள்ள ஹீட்டர் இருக்கும், ஹீட்டர் இருக்கிற காலத்தில் பம்ப் வச்சு ஃபீட் பண்ணும்போது வாட்டர் இப்படி போகும், பைப் லைனில் இப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஹீட் இருக்கிற காலத்தில் அது ஹீட் ஆகிட்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் இங்கே இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். மீதி ப்ரெஷர் காரணத்தினாங்க லிக்விட் வேப்பர் மட்டும் இங்கே போயிட்டு லிக்விட் கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சாரி ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இதுக்கு இன்னொரு பேருக்கு ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் தான் நிறைய தடவை கேட்பாங்க, அதான் பிடிச்சிக்கோங்க. ரெக்டிஃபிகேஷன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனாக ஒன்றும் இல்லை, ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷனோட டெஃபினேஷன் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ரெக்டிஃபிகேஷனோட டெஃபினேஷன் என்னென்னா, ஹீட் மிக்சரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ட்டியெல்லாம் கண்டென்சேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிடைக்கிற பார்ட்டிகள் தான் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்ன ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஹீட் பண்ணுவோம், சேம் சிம்பிள் டிஸ்டிலேஷன் மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் டைப் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல தான் வேப்பர் வந்து இப்படி பாஸ் ஆகும், பாஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர் ஆர் வேக்யூம் டிஸ்டிலேஷன். நல்லா வச்சுக்கோங்க, வேக்யூம் டிஸ்டிலேஷன் ஆர் டிஸ்டிலேஷன் அண்டர் இதோட அப்பாரட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து நம்ம யூஸ் பண்ணி டிஸ்டிலேஷன் வந்து பண்ணுவோம். எப்படி இதில் ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மற்ற இதில் வந்து ஹீட் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் வந்து இதில் ஹீட் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் ஹீட்டுக்கு பதிலாக நம்ம ப்ரெஷரை யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷரை வந்து அந்த அப்பாரட்டஸ்லேருந்து வெளியேற்றுவோம். அப்படி வெளியேற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே வந்து பாயில் ஆகும், பாயில் ஆகி வாட்டர்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டென்சருக்குள்ளே வந்து போகும். கண்டென்சருக்குள்ளே போகும்போது நல்லா வந்து கூல் ஆகி நமக்கு மீதி இருக்க லிக்விட்லாம் வந்து தனியாக வந்து ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணிட முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்ததான் வந்து மாலிகுலர் டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதோட அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம ஸ்டீமை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டு விதத்தில் வந்து ஹீட் பண்ணுவோம், அப்படி ஹீட் பண்ணி இதில் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதனால இதில் வந்து ஹீட்டை வந்து பண்ணி நம்ம ஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இதில் வந்து வாட்டரை வந்து தனியாக நம்ம பிரித்து எடுப்போம். அப்படி ஹீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வந்து நடக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாலிகுலர் டிஸ்டிலேஷன். மாலிகுலர் டிஸ்டிலேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஷார்ட் பேத் டிஸ்டிலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் பேத் டிஸ்டிலேஷன் இல்லைனா எவாப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. எவாப்ரேட்டிவ் இல்லை ஷார்ட் பேத் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்குது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட அப்பாரட்டஸ். இந்த அப்பாரட்டஸில் நம்ம நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நடுவில் வேக்யூமை வந்து செலுத்துவோம். அப்படி வேக்யூம் அந்த வெசலில் வந்து நம்ம செலுத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், வைப்பர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு வந்து தனித்தனியாக வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்டிலேட் பண்ணி வந்து கொடுத்துரும். இதில் வந்து லிக்விட் ஃபிலிம் எவாப்ரேட்டர் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுற காரணத்தினால தான் வந்து மாலிகுலர் டிஸ்டிலேஷனில் வந்து நமக்கு வந்து டிஸ்டில் பண்ணி தனித்தனியாக வந்து ப்ராடக்ட்லாம் வந்து கிடைச்சிடுது. இப்படி தான் வந்து நம்ம மாலிகுலர் டிஸ்டிலேஷனை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையிங். ட்ரையிங்கில் மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரையிங்ஸ் இருக்குது. இதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம வந்து ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ட்ரையரில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரே ட்ரையர், அடுத்தது ட்ரம் ட்ரையர், ஸ்ப்ரே ட்ரையர், ஃப்ளூயிடைஸ் பெட் ட்ரையர், வேக்யூம் ட்ரையர், ஃப்ரீஸ் ட்ரையர்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரே ட்ரையர். ட்ரே ட்ரையர் அப்படின்னா ஒரு ட்ரேயில் வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் நம்ம சப்ஸ்டன்ஸை வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். 1, 2, 3, 4 ட்ரே வந்து நம்ம வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஃபேன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாட் ஏர் வந்து நமக்கு வந்து ஏரை வந்து வெளியேற்றும். உள்ள ஏர் போகிறதுக்கு இன்லெட்டும் இருக்குது, அவுட்லெட்டும் இருக்குது. ஏர் வந்து வெளியேற்றும், உள்ளே வந்து செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சப்ஸ்டன்ஸ்லாம் அப்படியே காஞ்சி நமக்கு வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து வெளியேற்றணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே ட்ரையர், பேர்லேயே இருக்குது ட்ரேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ட்ரையர், இதுலேயும் பேர்லேயே இருக்குது ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம் ஒன்று கண்டெய்னாக இருக்கும். இந்த
ட்ரம்மை என்ன பண்ணணும்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொட்டேஷன் பண்ண பண்ண என்ன நடக்கும், இங்கே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே வந்து ஒட்டும். அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்படி ஆகும்போது நமக்கு வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது ட்ரை ஆகிட்டு நம்ம தனியாக வந்து பார்ட்டிகல்ஸ் தனியாக லிக்விட் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ட்ரம் ட்ரையர், பேலியருக்கு ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ட்ரம் ட்ரையர். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஸ்ப்ரே ட்ரையர். ஸ்ப்ரே ட்ரையர்னா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரே பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறது. இதில் எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் அதோட பேரட்டஸ். இதில் எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இன்வெர்ட் பண்ணுவோம். இன்வெர்ட் பண்ணும்போது ஹாட் ஏரை வந்து உள்ளே ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து சைக்ளோன் மாதிரி வந்து பாஸ் ஆகும். அப்படி ஹாட் ஏர் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படி ஹாட் ஏர்னால அது வந்து ட்ரை ஆகிட்டு நமக்கு ட்ரை ப்ராடக்ட் தனியாக வந்து கிடச்சிடும். மீதி வந்து லிக்விட் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தா வேப்பராக வந்து போயிடும். இப்போ தான் வந்து ஸ்ப்ரே ட்ரையர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைசர் பெட் ட்ரையர். ஃப்ளூயிடைசர் பெட் ட்ரையர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த இதில் வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் பெட்டு மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டன்ஸ் வந்து வச்சிடறோம். அப்படி வச்சுட்டு உள்ளே நம்ம வந்து ஏர் ஹீட்டர் வந்து இருக்கும். அந்த ஏர் ஹீட்டர் வந்து ஹீட் வந்து பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் இருக்கிற ஃப்ளூயிடைசர் சாலிடில் வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே வந்து டெபாசிட் ஆகிடும். மீதி இதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வந்து ரீசர்குலேட்டிங் கண்ட்ரோல் வெளியே அவுட்லெட் வெளியே வந்து வெளியே போயிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைசிங் பெட் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்யூம் ட்ரையர். பேர்லேயே இருக்குது வேக்யூம்னால ப்ரெஷர்னால நடக்கிறது தான் வேக்யூம் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்யூம்னால வந்து நடக்கும். அதாவது இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் ஜாக்கெட்டில் வந்து வச்சிடறோம், உள்ளே வந்து வச்சிடறோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது வந்து ஸ்டீம் ஆர் வாட்டர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்டீம் கண்டென்சேஷன் வந்து உள்ளே வந்துருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியே வந்து இப்படி போயிட்டு இருக்கும். அப்படியே போகும்போது கண்டென்சேஷன் பண்ணி தனியாக வாட்டர் வந்து பிரிச்சிடும். உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா வேக்யூம் ட்ரையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஃப்ரீஸ் ட்ரையர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரையர். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் சப்ளிமேஷனால் நடக்கிற ட்ரை தான் ஃப்ரீஸ் ட்ரையர். பேர்லேயே இருக்குது ஃப்ரீஸு. ஸோ அதனால் ஐஸ் வந்து சப்ளிமைஸ் பண்ணுறோம். இது என்ன பிரின்சிபலால் பேசிக்காக நடக்கும் அப்படின்னா சப்ளிமேஷன் பிரின்சிபலால் தான் நடக்கும். சப்ளிமேஷன்னா சாலிட் ஸ்டேட்டாக கேஸுக்குள்ளே வந்து நம்ம பண்ணுறது தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கேம்பரை வந்து நம்ம சப்ளிமேஷன் சொல்லலாம். கேம்பரை நம்ம கற்பூரம் வந்து ஸ்டேட்டாக வந்து சாலிட் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக தான் வந்து போகும், லிக்விட் ஃபேஸை அட்டைன் பண்ணாது. இந்த ட்ரையரோட டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம கண்டெய்னர்லேயே வச்சுட்டு நம்ம வச்சிடறோம். ஃப்ரோஸ் பண்ணி அதாவது உரையை வச்சு நம்ம வந்து வச்சிடறோம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு. அப்படி வச்சோட்டே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டை வந்து நம்ம உள்ளே வந்து செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே இருக்க மாய்ஸ்டர் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி வெளியே வந்துடும். ட்ரை ஆகி வெளியே வந்து நம்ம வந்து ஒரு வால்வு வெளியே நம்ம வந்து வெளியே கொண்டு வந்து வேக்யூம் வழியாக வெளியே கொண்டு வந்துடுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரையர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா லிசன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். மிக்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் மிக்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தம் 9 டைப் ஆஃப் மிக்சிங் இருக்குது. டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிக்சிங்கில் வந்து பார்த்தோம்னா டபுள் கோன்டு மிக்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டபுள் கோன் பிளெண்டர், அதாவது ரெண்டு கோன் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே சப்ஸ்டன்ஸ் போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோன் பிளெண்டர். இது பேஸ்டாக அந்த பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொன்னால் தம்பிளிங் மோஷன், இந்த பிரின்சிபல் ஒர்க்காக தான் டபுள் கோன் பிளெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ட்வின் ஷீல்டு பிளெண்டருக்கு இன்னொரு பேருக்கு வி கோன் பிளெண்டர். ட்வின் ஷீல்ட் வி கோன், ட்வின் மாதிரி ரெண்டு இருக்கும், அதேமாதிரி வி மாதிரியும் இருக்கும். ஸோ இதான் ட்வின் ஷீல் ஆர் வி கோன் பிளெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே ரெண்டுத்துக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு சுற்றிடுவோம். பார்ட்டிகல்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுவோம். வந்து பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் ஆகிடும், அவுட்லெட் வெளியே வந்து வெளியே எடுத்துக்கும். இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படி என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்யூஷன் பிரின்சிபலில் தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த டிஃப்யூஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகிறதுனால தான் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பெண்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிப்பன் பிளெண்டர். ரிப்பன் பிளெண்டர்னா இதுதான் ரிப்பன் பிளெண்டரோடது. உள்ளே வந்து ரிப்பன் மாதிரி அதோட பிளெண்டர் அதாவது கம்பி இருக்கும், அது வந்து ரொட்டேட் ஆக நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும். அதுதான் ரிப்பன் பிளெண்டர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம உள்ளே என்டர் பண்ணிட்டு நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிப்போம். இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷ்னியர் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகும். அதாவது கன்வெர்ட்டிங் மிரர் அக்யூர், மிக்சிங் அக்யூர். மிக்சிங் வந்து இந்த மாதிரி ஷ்னியர் பிரின்சிபல்னால தான் வந்து அக்யூர் ஆகுது. அடுத்து சிக்மா பிளேட் பிளெண்டர். சிக்மா பிளேட் பிளெண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை விஸ்காசிட்டி மெட்டீரியலாக வந்து மிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் சிக்மா பிளேட் பிளெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஷ்னியரிங் அண்ட் கன்வெக்டிங் ஆக்ஷனை வந்து உருவாக்கும். ஷ்னியரிங் கன்வெர்ட்டிங் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மறுபடியும் சுற்றிட்டே இருக்கனால பார்ட்டிகல்ஸ் முன்னாடி வந்து மிக்ஸ் ஆகுறதா ஷ்னியரிங் அண்ட் கன்வெர்ட்டிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இதுதான் சிக்மா பிளேட் பிளெண்டரோட டயக்ராம். இந்த இடத்துல நம்ம பார்ட்டிக்கலை இன்லேட் பண்ணும்போது இந்த பிளேடிங் வந்து சுற்றிக்கிட்டே இருந்து இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பிளானிட்டரி மிக்சர். பிளானிட்டரி மிக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பிளானிட்டரி மிக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. இதில் ஐ மீன் இதில் டூ டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டூ டைப்ஸ் பிளானிட்டரி மிக்சர் இருக்குது. இது என்ன அப்படி சொல்லிங்கன்னா நிறைய செஃப்லாம் வச்சு பார்த்து ஐ மீன் நிறைய பெரிய ஹோட்டல்லலாம் இருக்கும், நிறைய பேர் வீட்டில் கூட இருக்கும், உள்ளே வந்து நமக்கு இப்படி ஒரு பிளெண்டர் வச்சுட்டு சுற்றி முட்டையெல்லாம் அடிக்க விப்கிரீம்லாம் அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பிளானிட்டரி மெண்டர். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லேயே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன ஆக்சுவலில் பேஸாக பிரின்சிபலில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஷியரிங் ஆக்ஷன் கன்வெர்ட்டிங் ஆக்சன். இது ரெண்டு ஆக்சன்லையும் தான் வந்து மிக்சிங்கில் தான் வந்து பிளானிட்டரி மிக்சர் வந்து உருவாகும். அடுத்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர்ஸ். ப்ரொப்பல்லர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மத்து வச்சு மோர் கடையும்ல அதுதான் ப்ரொப்பல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடையிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளாக வச்சு கடையுது, இது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு கடையிறது, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே புல் பண்ணி மேலே எடுக்கிறது புல்லண்ட அப்பு, இது வந்து பிரேஃபல்ஸ் யூஸ் பண்ணி கடையிறது, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டர் வியூ, இந்த மாதிரி கடையிறது தான் ப்ரொப்பல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஷியரிங் ஃபோர்ஸ், இது ஷியரிங் ஃபோர்ஸ் பிரின்சிபலாக தான் இந்த ப்ரொப்பல்லர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டர்பிளைன்ஸ். டர்பிளைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டர்பிளைன்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதே மாதிரி தான் ப்ரொப்பல்லர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். உள்ளே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சப்ஷன்ஸ் போட்டோம்னா இங்கே இங்கே இருந்த இந்த இங்கே இங்கெல்லாம் பார்ட்டிகல்ஸ் இருந்து அது சுற்றி சுற்றி மிக்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து டர்பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், உள்ள பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸும் வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெடல்ஸ். பெடல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெடல்ஸ்லாம் வந்துருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகி நமக்கு வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா க்னீடிங் ஆக்ஷன். க்னீடிங் ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டிக்னஸ்லாம் இருந்து ஸ்மூத்தாக வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மாற்றும். உதாரணத்துக்கு நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைவோம் இல்லை, சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு வந்து பிசு பிசுன்னு கையில் பிடிக்கும், அப்புறம் அதை ஸ்மூத்தாக கரெக்டாக நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரல, விஸ்காசிட்டி குறைப்போம்ல, அதுதான் க்னீடிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். க்னீடிங் ஆக்ஷனாகவும் நீங்கள் சப்பாத்தி மாவு உருட்டுறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர்சன் எம்எல்சி பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணோடனே பார்ட்டிகல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இது நடுவுலக்குள்ளே வந்து போகும். இப்படி போயிட்டு அதில் வந்து இங்கே நிறைய எம்எல்சி பிளேயிங் ஹெட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சுற்றி வந்து எம்எல்சி பை பண்ணும், அதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சில்வர்சன் எம்எல்சி பை. இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஷியரிங் ஃபோர்ஸ் டர்பிளன்ஸ் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வந்து சில்வர்சன் எம்எல்சி பையர். இப்போ நம்ம ட்ரையிங்கும் பார்த்தாச்சு, மிக்ஸிங்கும் பார்த்தாச்சு. அடுத்து ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாலிட் பார்ட்டிகல் லிக்விட் பார்ட்டிகல்ஸும் கலந்து இருந்ததுன்னா நம்ம ஒரு மெம்பரைன் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்க தான் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. இல்லை மொத்தம் பார்த்திங்கன்னா செவன் ஃபில்டர் மெக்கானிசம் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிளேட் அண்டு ஃப்ரேம் ஃபில்டர் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகிருக்கும், இந்த இடத்துல இருக்குல்ல இதுதான் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி பிளேட் அப்படின்னா உங்கள் மேலே வந்து பிடிச்சி வச்சுக்கிறது தான் பிளேட்டு, நடுவில் வந்து ஒரு ஃபில்டர் கிளாத் மாதிரி இருக்கும், அதுதான் ஃபில்டர் ப்ரெஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லரினா ஒன்றும் இல்லை, அந்த சொல்யூஷன் தான் சொன்னால சொல்யூஷனில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் கண்டெக்ட் ஆகுது. அதை ஃபீட் பண்ணும்போது என்ன நடக்கணும், வாட்டர் மட்டும் வந்து ரிமூவ் ஆகிட்டால் வடிகட்டுற மாதிரியே தான் சாலிட் வந்து இங்கே நின்றோம். இதான் பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர் ப்ரெஸ். இது என்னன்னா சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் தான் வந்து ஒபே பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபில்டர் லீஃப் உங்களுக்கு கண்ணு தெரியும் நான் சொல்லி நினைக்கிறேன். இந்த ஃபில்டர் லீஃப் வந்து நம்ம ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுக்கும் போது உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கல வாட்டர்லாம் இருக்குல்ல அது வந்து மேல் வெளியே வெளியே வந்துடும், இங்கே வந்து சுற்றி ஸ்லரி வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து ஃபில்டர் லீஃப். ஸ்லரி ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபில்டர் வந்து நம்ம பண்ணுறோம். இது ஃபில்டர் லீஃப் வந்து பிஃபோர், இது ஆஃப்டர் ஆஃப்டர் டயக்ராம். அடுத்து ரோட்டரி ட்ரம் ஃபில்டர். ரோட்டரி ட்ரம் ஃபில்டர்னா இப்படி தான் ஒரு ட்ரம் வந்து இருக்கும். இந்த ட்ரம்மில் வந்து நம்ம வந்து ஃபீட் கீழே வந்து வாட்டர் வந்து கண்டெய்னர் இருக்கும், ஸ்லரி வாட்டர். அந்த வாட்டரில் வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரம்மு. அப்படி கண்டெய்னர் இருக்கும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போயிடும், ட்ரை ஜோனுக்கு வரும். ட்ரை ஜோனுக்கு வந்தோடனே என்ன நடக்கணும், ட்ரையர் ஆகிட்டு இந்த ஃபில்டர் கேக் வந்து இப்போ இங்கே ஒரு எப்படி நம்ம மாவு வந்து ஒரு உள்ள சைடில் ஒரு தட்டு மாதிரி வச்சு அதை நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே கேக் வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் நிறைய ஜூன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனேஜ் ஜூன், அதாவது இங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரைன் பண்ணிக்கிறது, வாஷிங் ஜூனு, ட்ரையிங் ஜூனு, அப்புறம் கேக் ரிமூவல் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கூட. அடுத்து என்ன அப்படி சொல்லிங்கன்னா மெட்டா ஃபில்டர் ஆர் எஜ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் அதோட டயக்ராம். மெட்டா ஃபில்டர் ஆர் எஜ் ஃபில்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில்
வந்து நம்ம வந்து ஸ்டீம் ஜாக்கெட் அல்கிடல் மாதிரி வாட்டர் வந்து இந்த இடத்துல சப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து உள்ளே ஊற்றிடுவோம். இதை வந்து ஃபில்டர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஃபில்டர் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ஃபில்டர், வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபில்டர்லாம் ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அதுதான் இதுவும். அது வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இதோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னா சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன். நம்ம மேலே ரோட்டரி ட்ரம் ஃபில்டரோட பிரின்சிபல் சொல்ல மாதிரிட்டு அது வந்து ஸ்லரி ஃபில்ட்ரேஷன். ஸ்லரி ஃபில்ட்ரேஷன் இது வந்து மெட்டா ஃபில்டர் வந்து சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டேஜ் ஃபில்டர். கார்டேஜ் ஃபில்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வெசல்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்லரி மட்டை வந்து ஊற்றிடுவோம். அப்படி ஊற்றினோடனே என்ன நடக்கும்னா நமக்கு தேவையில்லாத வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் வந்து வந்துன்னா ஃபில்ட்ரேட் பண்ணி அவுட் பண்ணுறதுக்காக ஒரு கார்டேஜ் வந்து இருக்கும், அதான் கார்டிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேவையில்லாத கேக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும், வாட்டர் கண்டென்ட்டில் கார்டேஜ் வெளியே வந்து வெளியே வந்துடும். இது என்ன பிரின்சிபலில் வந்து ப்ளே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா மீடியா சர்ஃபேசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து இதில் நடக்கும். அப்புறம் டெப்த் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபில்ட்ரேஷனும் இதில் வந்து நடக்கும். அடுத்து மெம்பரைன் ஃபில்ட்ரேச்சர், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சியூ ஸ்க்ரீன் ஆர் மைக்ரோபோரஸ் ஃபில்ட்ரேஷன். இது அவ்வளோ டயக்ராம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நிறைய புக்ஸில் கூட இருக்காது, பட் இருந்தாலும் நான் உறைஞ்சிருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபில்டர் மெம்பரைன் இருக்கும், அதில் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டிகல்ஸை தனியாக பிரிக்கிறோம், வடிகட்டுறதே தான், அதுதான் வந்து மெம்பரைன் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஸ்னைட்ஸ் ஃபில்ட்ரேஷன். ஸ்னைட் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிகல் நம்ம சொல்யூஷன் உள்ளே செலுத்தும் போது உள்ளே சுற்றி வந்து அப்சார்ப்ட் ஃபில்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் லேயர் வந்து இருக்கும். அந்த ஃபில்டர் லேயரால் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறது தான் சைட்டியஸ் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நம்ம ஃபில்ட்ரேஷன் பார்த்தாச்சு, லாஸ்ட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பார்க்கலாம். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு மாலிகள் வந்து வேறு வேறு டென்சிட்டியில் இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பின்னிங் வச்சு செப்பரேட் பண்ணுவோம், அதை சென்ட்ரிஃபிகேஷன். இதில் மொத்தம் நாலு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்று வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபோர்டியேட்டட் பேஸ்கெட் சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு கிளாத் ஃபில்டர் கிளாத் கண்டெயின் ஆகிருக்கும், அந்த ஃபில்டர் கிளாத் கண்டெயினாக இருக்க பேஸ்கெட்டில் வந்து நம்ம லிக்விட் இன்லெட் வழியாக நம்ம வந்து தண்ணி அதுமாதிரி அந்த லிக்விட் வந்து உள்ளே செலுத்துவோம், அப்புறமேட்டு அதை ஸ்பின் பண்ணிவிட்டு அவுட்லெட் வந்து வெளியே வந்துடும். இதில் என்ன நடக்கும், சென்ட்ரிஃபிகேஷன் ஃபில்ட்ரேஷன் டைப் வந்து நடக்கும். அடுத்து நான் ப்ரீ ஃபோர்டியேட்டட் பேஸ்கெட். நான் ப்ரீ ஃபோர்டியேட்டட் பேஸ்கெட்னா ஒன்றும் இல்லை, இதில் என்ன சொன்னேன் ஃபில்டர் கிளாத் வந்துருக்கும், என்னன்னா அதில் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபில்டர் பெட்டு வந்து இருக்கும், அது வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம உள்ளே வந்து செலுத்தும் போது ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தனியாக வந்து நமக்கு தனியாக வந்து பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்ணி தரும். எப்படின்னா செடிமெண்டேஷன் வழியே செப்பரேட் பண்ணி தரும். இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ் கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடும், லிக்விட் மேலே ஆகிடும். இங்கேயும் அப்படி தான், சாலிட் கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடும், லிக்விட் வந்து மேலே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீ ஃபோர்டியேட்டட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா செமி கண்டினியூஸ் சென்ட்ரிஃபிகேஷன். செமி கண்டினியூஸ் ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபிகேஷனோட டயக்ராம் பற்றி இப்படி தான். இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்லெட் வழியே நம்ம வந்து வாட்டர் வந்து உள்ளே செலுத்திடுவோம். இங்கே வந்து ஃபில்டர் மீடியம் வந்து கண்டெயினாயிருக்கும். இந்த ஃபில்டர் மீடியம் என்ன பண்ணும் அப்படின்னா தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ட்ரை கிறிஸ்டலில் வந்து வெளியேற்றிடும். உள்ளே வந்து ஸ்லரி இருக்க ட்ரை கிறிஸ்டல் வெளியேற்றிட்டு ஹைலரானிக் சிலிண்டர் உள்ளே இருக்க காரணத்தினால உள்ளே இருக்க லிக்விட் காரணத்தை அப்படியே வந்து வச்சுக்கோ. இதுதான் செமி கண்டினியூஸ் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் சென்ட்ரிஃபியூ தான் வந்து பார்க்க போகிறோம். சூப்பர் சென்ட்ரிஃபியூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட டயக்ராம். இதில் வந்து நம்ம வந்து ஸ்லரி ஃபில்டரை வந்து உள்ளே வந்து செலுத்துவோம். அப்படி செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் அண்ட் ஹெவி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து பிரிஞ்சிடும். உள்ளே வந்து ரொட்டேட்டிங் பவுல் இருக்கும், அந்த சென்ட்ரிஃபிகேஷன் காரணத்தினால தனித்தனியாக வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லாங் வீடியோ வந்தாலும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து இன்ஸ்டா ஐடி, என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண தெரிஞ்சு லைக் போடுங்க, அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.